எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு மேட்ல எல்லாம் பேச வராது, அதனால ஸ்ட்ரைட்டா மேட்ரிக்கே வரேன். எங்களுக்கு சண்டை சொல்லி குத்து பேட்டையில எங்களையும் ஒரு ஆளா இருந்தது என் குருநாத ராஜேந்திரன் தான். அவரு இங்க வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்றது எங்களுக்கு ரொம்ப கௌரியாகுது. வெந்தது துண்டு விதி வந்தா சாவதில்ல. பொது சேவையில இறங்கி கட்சி வரைக்கும் மக்களுக்காக சேவை செய்யணும்னு எங்களை சொல்லி சொல்லி வளர்த்தது எங்க தலைவர் தான். அவர் தான் எங்களுக்கு அரசியல் ஆசம், அவர் தான் எங்களுக்கு எல்லாமே. என்ன நம்பி இந்த மன்றத்தை என்னோட குத்ததுக்கு தலைவருக்கு நன்றி சொல்லிடுறேன். நன்றி தலைவரே. சிந்தனை சிற்பி சிங்கார வேளர் மணமகிழ் மன்றத்தின் தலைவராக இருக்கும் மாவீரன் தம்பி சுரா முருகன் அவர்களே, தம்பி சுரா முருகன் அவர்கள் இராவை போல் மடிபவர் அல்ல, ஆனால் சுராவை போல் வீறு கொண்டு எழுபவர். வாழ்க தம்பி சுரா அவர்கள், வளர்க அவரது நற்பணிகள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, ஜெய்கே. இப்போது பாக்ஸர் ராஜேந்திரன் அண்ணன் அவர்களுக்கு மாவீரன் சுரா முருகன் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார். தம்பி, தமிழ்நாடா புதுச்சேரியா வெளிநாடா? புதுச்சேரி தான் தலைவர, எல்லாம் அவனுக்கு பிடிச்ச வகையாக தான். சிறப்பு மச்சி. மாவட்டத்தோட காசில் சுரா என்னமா சோகடுறான் பத்தியா? ஏய், இப்போ நம்ம போடுற சீனில் மாவட்டமே முடி பண்ணிடணும். நான் தான் தலைவன், நீ தான் துணை தலைவன்னு. வா. ஓகே. என்னடா நேற்று தான் லவ் சொன்னோமே, அதுக்குள்ளே கல்யாணம் பண்ணணும்னு ஒத்த காலையில் வந்து நிற்கிறாளேன்னு நீங்கள் தப்பாக மட்டும் நினைக்க மாட்டேங்க. நாம் ஓடி போகிறதுக்கு முன்னாடி நான் சில விஷயம்லாம் சொல்லணும். ஓடி போகலான்னு முடிவே பண்ணிட்டீங்களாங்க? எங்கள் அப்பா பேர் பாக்ஸர் ராஜேந்திரன். பாஸ்கர் ராஜேந்திரன், ரெண்டு பேர் வச்சுக்கிறாரு யாருங்க அவரு? இல்லைங்க, ஒரே பேர் தான், பாக்ஸர் ராஜேந்திரன். பாக்ஸர் ராஜேந்திரனோட பொண்ணா நீங்க? அப்புறம் உங்களுக்கு குள்ள பொண்ணு குமார் தெரியுமா? குள்ள பொண்ணா? இந்த ஏரியால மட்டை பண்ணி ஜெயில இருக்கிறாப்ல அவரா? சூப்பர், அவனே தான். அவனுக்கும் எங்க அப்பாவுக்கும் ஒரு பிரச்சனை, அதனால அவன் என்ன தூக்கணும்னு பிளான் பண்றான். எங்க அப்பா அவனுக்கு பயந்துகிட்டு வீட்டோட இருக்கிற மாப்பிள்ளைய யாரையாச்சும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு 6 மாசமா ட்ரை பண்றாரு. என் சிச்சுவேஷனை யோசிச்சு பாத்தீங்களா? எங்க அப்பாவுக்கு பயந்து ஒரு சப்பைய கல்யாணம் பண்ணிக்க முடியாது, குமாருக்கு பயந்து குமாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. எனக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸும் பிடிக்கல. அதனாலதான் அவங்க ரெண்டு பேரையும் சமாளிக்கிற மாதிரி ஒருத்தங்கிட்ட என் வாழ்க்கையை ஒப்படைக்கணும்னு முடிவு பண்ணேன். அப்போதான் எனக்கு நீங்க கிடைச்சீங்க. அதான் ஏன் லவ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணணும்னு ஒரேடியா வீட்டுல இருந்து நகை பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆகி வந்துட்டேன். எஸ், எங்க அப்பாவோட ஆளுங்க எனி டைம் இங்க வந்துருவாங்க. அவங்க வரதுக்கு முன்னாடி நாம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடணும். போலாமா? என்னங்க நீங்க எப்படி பாய் போறீங்க? நான் எவ்வளவு பேர் பிளாக் பெல்ட் தருமா? எவனதெல்லாம் அடிச்சு பறக்க விட்டுருவேன். கையெல்லாம் காய்ச்சி வாங்கண்ணா. இந்த ஜிம் அப்படி ரைட்ல போய் லெஃப்ட் எடுத்தீங்க. ஜிம் இல்லடா, நீ தான் வேணும். மச்சி சீக்கிரம் ஸ்கெட்ச் வர, சூரா வந்துருவா போல. வேலையே ஆமாட்டேன். தலை வணங்க தலை. ரஜா, அசால்ட் மட்டும் தானே? ஆமா தலை. ஏன்னா ரிஸ்கான ஏரியா, கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னு வைய காலி ஆயிடுவோம். கெச்சை ஃபாலோ பண்ணால் பிரச்சனையே இல்லை. புரியுதா? ஓகே தல. சப்பா மேட்ருக்கெல்லாம் கெச்சு கேட்குறானுங்க பச்சை. ரொம்ப பெருமையாக இருக்குது மச்சி, கெச்சுலாம் கொடுக்குற அளவுக்கு ஆளாயிட்ட. டேய் மேகநாதா, மோத்கான்லாம் மிஸ் பண்ணுற நேச்சரா உனக்கு? சொல்கிறா டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன்டா நீ? அர்ச்சி என்னன்னு சொல்லு. நாங்களாம் இல்லை பொண்ணில்ண்ணா, ஒரு பொண்ணு மேட்ரு லவ் பண்ணிச்சு, இப்போ என்னடாண்ணா வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போகுதுண்ணா, ஃபீலிங்ஸ் தாங்க முடியலண்ணா. டேய் அல்வாத அண்ணாகிற, எப்படா கல்யாணம்? நாளைக்குண்ணா, ரெஜிஸ்டர் ஆஃபீஸில். நாளைக்கு கல்யாணத்தை வச்சு நீங்கள் போர்டாக நின்கிற? சூசைட் பண்ணிக்கலாம் தான் போனேன். ஓ, பயமாச்சா? அதான் போர்டாட வந்துட்டேன். 10,000 ரூபாய் செலவாகும், துட்டு வச்சுக்கிறாடா. எதுக்குண்ணா? பொண்ணை தூக்கிடலாம். தூக்கிடலாமாண்ணா? இறங்குறதுக்குள்ளேயும் போல ரொம்ப ஹார்ட் ஒர்க் ஆகுது. நான் இந்த பக்கமா தேடுறேன். இந்த மூஞ்ச நான் எங்கேயும் தேடுவேன். இந்த பொண்ணு என்ன மேட்டர்? பிடிக்காதுக்கெல்லாம் நடக்குது.
அதான் தூயின் போக வந்துக்கிறேன். இல்ல இஷ்டத்தோட தான் நடக்குது. இல்லைங்க, அந்த பொண்ணோட லவ்வர் வெளில வெயிட்டிங் பயங்காட்டிட்டு வந்துருப்பானுங்க. தாலி கட்டுறதுக்கு முன்னாடி தூக்கிடலாம். அப்பெல்லாம் தூக்க முடியாது. ஏன்? என் ஃப்ரெண்டு தான் அவ. நாங்க தான் இந்த கல்யாணத்தையே நடத்தி வைக்கிறோம். அவ லவ் பண்ற பையன் தான் அது. என்னது லவ் பண்ற பையனா? பாசே வண்டி ஆஃப் பண்ணு. நோ பொண்ணுங்கண்ணா. ஏய் உண்மையை சொல்லு, அந்த பொண்ணு உன்ன லவ் பண்ணுச்சு? நோ பார்க்கும்போதுலாம் சிரிக்கும்ண்ணா. டைம்ல கேட்டால் கூட கரெக்டாக சொல்லும். இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. நீ தூக்கி மட்டும் வந்துரு, ரெண்டு நாள் எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி செட் பண்ணிடுவேன். டேய் பச்சை, என்னடா இவன் பொண்ணை கத்தினுவா கன்வின்ஸ் பண்ணிக்கலான்றான். அடிங் ஹலோ நோ ஜி, எனக்கு தலை கருங்குது, குவார்டர் அடிச்சு ஆகணும். என்ன சொல்கிற நம்மச்சி, அண்ணா வீட்டில் ஃபுல் மீல்ஸா? போயிட்டு வந்து மூஞ்சில ஒரு மார்க் போட்டே ஆகணும். பாட்டு வந்துட்டா, பேசி பார்க்குறேன். சரியாக வரலன்னு வை, லைட்டாக ஒரு கிரிக்கிட்டு வந்துடுறேன். சரி, ரொம்ப சூடாக்குற, எனக்கே பயமாகுது உன் கோவத்தை பார்த்து. ஹலோ பாஸு, கேட்டால் நானே வச்சு தர போகிறேன். அத்தோவா மொய்காவா? ஆ மாமூல். மாமூலா? மாமூலா இங்கே விற்கிறது இல்லையே. பாடுறா, பயம் விட்டு போச்சு. அதான் நெக்ஸ்டில் பேசுகிறேன். சரி பெருசு பாவம், ஒரே தட்டில் விட்டு. மன்றத்துக்கு அத்தோ மொய்காலாம் வரது இல்லையாமே. போய் பேசுன போலத்து காதண்டே போடு. எந்த ஏரியா டே? பெரிய புளித்தியா? கரண்டிலே கழுத்து எடுத்து போட்டுருவோம் தெரியுமா? அட்ரஸ் மாறிடுச்சுண்ணா. உங்களை அமிச்சா? சுரா முருகன். சுரா முருகன் மச்சா நானே, என்கிட்டே மாமூலா? ஒழுங்கா ஊடு போய் சேரு. என்ன மார்க் வந்துக்கிறான்? அத்தோ கல்ல ரெண்டு பேரும் செம்மையா சாப்பிட்டு போல இருக்குது. மச்சே பச்சை வெயிட் ஏத்துறாப்ல. டெய்லி அத்தகலை பார்த்து அவுச்ச மட்டும் ஒரு சம் வாழைத்தண்ட சூப்பம் குடிக்கிறாப்ல. பார்த்து பேசு மச்சே. ஏய் புஸ்கு மூடுறியா? ஏம்பா நாபா, பஞ்சாயத்து அத்தோ கடை இல்லையா, சுண்டல் கடை இல்லையா? அத்தோ கடை தான்பா. ஆ சொல்லா. ஏய் மச்சான், இவனுங்களை விடு. இவனுங்க இப்படி தான், ஒரு பார்ட்டி நம்மளாண்ட ஸ்கெட்சு கேட்டுக்குது. உங்ககிட்ட குத்தா பிசுறலாம் முடிப்பேன்னு சொல்லிக்கிறேன். என்ன பண்ணுறியா? சி உனக்கு தெரியுமா தெரியாதான் தெரில, அப்போல்லாம் நீ தராக இருந்திருப்ப. சரி நானும் தராக தான். சேர்ந்து பற்றி ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, பத்து பேர் பொருள் போட்டுன்னு வந்தாலும் சிங்கிளாக எல்லாரும் விளையாடுறோம் அப்படியான். நம்ம கவுன்சிலர் ராணிக்கா இல்லை, கட்டினா இவர் தான் கட்டுவேன்னு அவ்வளோ இல்லவும். ஐயா பெரிய வளையமா இல்ல மேல்முருத்துரா? வாங்க. வணக்கம்ண்ணா. வாழ்க வளமுடன். வணக்கம். சொல்லுங்க. கெச்சி சேகரனை பார்க்கணும், இங்கே தான் இருப்பா சொன்னாங்க. இங்கே வரைகிற ஆள்னு சேகர பேரில் யாரும் கிடையாது தம்பி. இல்லைண்ணா. எந்த இடம் சொன்னாங்க? பெரிய பாளையம் முத்துமாரியம்மன் கோயில்னு சொன்னாங்க. அப்படியா? முன்ன கூட வடசனையில் மாப்பா இருந்தாப்ல. ஓ, விராடபுரத்தில் விளையாட்டாக இருந்தவரை பற்றி சொல்கிறீங்க, புரியுது. அங்கே மேலே பாருங்க, ஐயா தான் இந்த கோயிலுக்கே தர்மகர்த்தா. தம்பி எங்கிட்ட கேட்ட மாதிரி இங்கே ஸ்கெட்சு சேகரணெல்லாம் யார்ட்டும் கேட்டுறாதிங்க, புரியுதா? மேலே பார்த்தீங்கல்ல மால் முருகன், அதுதான் ஐயாவோட பேர். சரி சரி, அன்னதானம் ஆரம்பிக்க போகுது, வாங்க. பொதுவாக செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் என்ற வள்ளுவர் வாக்கை யோசித்து பார்த்தேன். இல்லை இல்லை, வயிற்றுக்கு உணவிட்ட பின் தான் செவிக்கு உணவு என்று நினைக்கிறேன். பசிக்கும் போது எப்படி காது கேட்கும்?
என்னன்னா எங்களை நல்வழிப்படுத்த வாமிச்ச அந்த இல்லைனா ஊரிய திட்டி உள்ளங்களை வச்சுக்கிறான். உண்மையை சொல்லு, அவர் தான் ஸ்கெட்ச் சேகரா இல்ல கோட்டைக்காக கூத்து விட்டியா? ஏய், என்ன என்ன எச்ச நினைச்சியா? அவன் தான்டா சேகர். நான் எல்லாத்தையும் விட்டு தடுக்கிட்டு அவன் சாமியாரிட்டான். போய் அவன் தனியா பாரு, ஒத்துக்க வை, இல்லன்னா முடியலன்னு சொல்லிட்டு தெல்லவா. வேலை செய்யாம கஷ்டம்னு சொல்ல. என்ன சொல்றான் இந்த இல்ல? இந்த குட்டி கதையில நாம தெரிஞ்சுக்கிட்டது என்ன? கத்தியை எடுத்து குத்த வர்றவன கூட நாம அன்பாத திருத்தி விழாங்கிறதான் இதோட நியதி. சொல்லுங்க, என்ன விஷயமா? நீங்க ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கு வரணா? உங்களாண்டா கெச்சு போட கத்துக்க சொல்லி ஏழ்மலை அனுப்பிச்சாப்போலண்ணா. ஆமாண்ணா, இது ஆன்மீக பணி நடக்கிற இடம், அடிதடிக்கு வேலை இல்லை. புறப்படுங்க, புறப்படு. பரவாயில்லண்ணா, ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரு மேட்ரு மட்டும் சொல்லிட்டு போயிடறேண்ணா. அப்புறம் தரா பையன் நல்ல ஞாபகம், நம்ம ஏரியில 10 பேரும் ரவுண்ட் கட்டானுங்க. நீ ஒத்த ஆள், ஒத்த பொருளை வச்சுன்னு 10 பேரையும் சொல்லி சொல்லி விளாண்ட பாரு. இன்னும் கூட என் கண்ணு முன்னாடியே நிற்குதுண்ணா. அவளை என் டீச்சர் கூட ஸ்கூலில் கேட்டுச்சு உனக்கு எந்த ஹீரோட ரொம்ப பிடிக்கும்னு. அப்போ கூட நான் உன் பேர் தானே சொன்னேன். ராணிகா லவ் மேட்டரில் லவ் லெட்டர்லாம் நான் தான் உனக்கு எத்தனை குத்துருந்தேன். ராணிகா கவுன்சிலர் ஆயிடுச்சு, ஆனால் இப்போ கூட உன் ஞாபகமாகவே இருக்குதுண்ணா. இவனே லவ் லெட்டர் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறான்? பரவாயில்லண்ணா, நீ எங்களுக்கு தொழில் சொல்லிக் கொடுக்காட்டியும் இன்னொரு எங்களோட உட்காந்து பேசுனதே எங்களுக்கு ரொம்ப கௌரவமா இருக்குண்ணா. புரியுது, நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். அது ஒரு காலத்தை வெளியில நிறைய பேர் குறி கேட்க வெயிட்டிங்கண்ணா. ஹலோ, கிளம்புங்க, இங்க இது மாதிரிலாம் வராதிங்க, கிளம்ப சொல்றல. பாருங்கத்துலயும் அல்லது எங்க தொல்லை தாங்க முடியல. கிளம்பிட்டோம், கிளம்புங்க. ஏன்னா குமார் சொல்ற எல்லாத்துக்கும் பல்ல காட்டுன்னு ஓகே ஓகேங்கிற, டெய்லி ஒரு இன்ச் கொடுத்துக்கிறான். இப்ப பாசு, உங்கள் ரெண்டு பேரையும் பார்த்தா சீக்கிரம் பெரிய கையாக ஆகணும்னு நினச்சி வந்துருக்கீங்க போல தெரியுது. ஆ, உங்களுக்கு ஒரு மேட்ரு சொல்கிறேன், நல்லா கேட்ச் பண்ணிங்க. உங்களுக்கு அஸ்டண்டாக தான் நானும் ஜாண்டியும் வந்திருக்கோம். இப்படியே நீங்கள் இன்சு கொடுத்துருந்தீங்கன்னா ஜாண்டி பொண்ணை தூக்கிடுவாப்பில், தூக்கிட்டாப்பிலன்னா நீங்கள் லைஃப் லாங் ஃபுல்லாக இன்சு மட்டும்தான் கொடுத்துன்னு இருக்கணும். குமாரை பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஏன் சொல்கிறேன்னா எனக்கும் ரேணுகாவை தூக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாப்பில, நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். இன்னி வெள்ளம் ஜாண்டிக்கு அல்ல கையாக தான் இருக்கேன். உங்கள் ரெண்டு பேருக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். ரேணுகாவை நீங்கள் தூக்கிடுங்க. தூக்கிட்டீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த இடத்துக்கு அழகாக ஜம்ப் ஆயிடலாம். என்ன சொல்கிறீங்க? ஏற்கனவே ஒரு வாட்டி பொண்ணை தூக்க அடம் பண்ண போய் வேலைக்கு ஆகல. யோ, தூக்குற இடம் ரொம்ப முக்கியம். அப்போ நேராக வீட்டுக்கே ரைடு விட்டுற வேண்டியதான் இன்றைக்கே. சரியான சார்பியா நீ, புலி எப்பவுமே குகையில் தான் வீக்காக இருக்கும். அவனை சுற்றி ஆளுங்க ஆக்டிவாக தான் இருப்பானுங்க. நைட்டு வேணாம், நாளைக்கு காலில் போய் அந்த பொண்ணை ஸ்லேவாக தூக்குங்க. ஹலோ, ஹலோ வீரா, போயிடலாம். பாசே, உங்களை அந்த வீட்டுக்கு அனுப்ப சொன்னதே ரேணுகா தான். ஆனால் நீங்கள் ரெண்டு பேருமே செம மாசுப்பா. இந்த பொண்ணு தூக்குற வேலைக்கு நிறைய பேர் வந்துக்கிறானுங்க, ஆனால் மூணு நாள் கூட எவனுமே முழுசாக இருந்தது கிடையாது. ஆனால் நீங்கள் ரெண்டு பேருமேப்பா குமாருக்கு செம்ம டஃப் குத்துனே இருக்கிறீங்க பார்த்தீங்களா? அதப்பா ரொம்ப பிடிச்சிக்குது உங்ககிட்ட. ஹலோ, ரெண்டு இங்கே இருக்குதுப்பா. ஓ, இங்கேயா? ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ரூமில் இருப்போம்ப்பா, அதான் கன்ஃபியூஷன். எல்லா காலையும் தூள்வாங்க. அதாவது பீசர் சாட்டில் போடுதுன்னு பார்த்தா போட்டுருக்கு. வைஃபை இருக்குது, ஜென்ரேட்டர் போட்டால் வரும். கம்மனு உக்காரா. இந்த பாருப்பா, உங்களுக்கு எதுனா தேவைன்னா வெளியே போயிடாதீங்க. எதாக இருந்தாலும் அங்கே ஃபோன் இருக்குது, ஃபோன் பண்ணீங்கன்னா என்ன வேணாலும் கிடைக்கும். ஓகேவா? என்ன வேணாலும்னா? நீ எதிர்பார்த்தெல்லாம் கிடைக்காது, வெறும் சோறு தண்ணி மட்டும் தான் கிடைக்கும். ஓகேவா? இன்னொரு முக்கியமான விஷயம், வெளியே போகக்கூடாது, சுச்சுவேஷன் சரியில்லைன்னு ரேணுகா சொல்ல சொல்லிச்சு. ரொம்ப நேரம்லாம் நான் இங்கே நிற்கக்கூடாது, டைம் ஆப் ஆயிடுச்சு. தட்டுங்கள் திறக்கப்படும். வண்டி நம்பர் 38 90.
ஆமாம், ரேணுகாட்ட எப்படி ஸ்பையாக மாறினேன்? குமாருக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியும்ல? முதல்ல நானும் ரேணுகாவை ஃபாலோ பண்ண தான் ஆரம்பிச்சேன். அவளை துரத்தி துரத்தி லவ் பண்ணேன். ஒரு நாள் அவளுக்கு நான் லவ் லெட்டர் கொடுத்தேன். அந்த லவ் லெட்டர் வாங்கி பிரிக்காமே வச்சுக்கலாம். வாங்கி வச்சுக்கினதை பார்த்து நான் ஏதோ லவ் தான் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு நினச்சேன். தொடர்ந்து லவ் லெட்டர் கொடுத்து அவளுக்கு நூல் விட ஆரம்பித்தேன். ஒரு நேரத்தில் அந்த நூல் கட் ஆயிடுச்சுப்பா. என்னன்னா, அந்த லெட்ரு வச்சு தான்ப்பா பிளாக்மெயிலே பண்ணான் ரேணுகா. இங்கே நடக்கிறது எதுவும் என்கிட்ட நீ சொல்லலைன்னா குமாருக்கு நீ லவ் லெட்டர் கொடுத்ததை அனுப்பிச்சிருன்னு சொல்லி என்னை லாக் பண்ணிட்டாப்பா. அம்மா, இப்போ நீ ரேணுகா லவ் பண்ணுறியா இல்லையா? இது ஆரம்ப லவ் அப்படியே ரேணுகா மேலே இருக்குது. அதோட உயிர் பயம் அதிகமாக இருக்கேப்பா. ஏய், லவ் பண்ணுறவன் பயப்படக்கூடாது, பயப்படுறவன் லவ் பண்ணக்கூடாது, புரியுதா? பயப்படுறனா உயிரோடு விட மாட்டான்ப்பா. நீ என் வீட்டு ரேஷன் கார்டில் இருந்து பேர் எடுக்காமல் விட மாட்டேன் போயிருந்தது. உணர்ச்சிகரமாக பேசுகிறான்.